வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் 2011 ரிலீஸான மார்டின் ஸ்கார்சஸி டைரக்ட் பண்ணி வந்த ஹியூகோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பழைய படத்தோட ரிவ்யூவை இந்த நேரத்தில் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் 10 இயர்ஸ். அதனால் இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 வருஷத்தை கடந்துச்சுன்னா அந்த படங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த லிஸ்ட்டில் இனிமேல் நிறைய படங்கள் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு பழைய படத்தோட விமர்சனம் பண்ணணுன்னா, அதுவும் குறிப்பாக இது மாதிரி 10 வருஷத்தை கடக்க போகுதுன்னா, அந்த படங்களுடைய லிஸ்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்சால் அந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூவோட கூடிய விரைவில் சந்திப்போம். இப்போ நம்ம 10 இயர் செலிப்ரேஷனில் பார்க்க போகிற படம் என்னென்னா, ஹாலிவுட் படமான ஹியூகோ. ஹியூகோ 2011 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படம். இது த இன்வென்ஷன் ஆஃப் ஹியூகோ கேபரேன்னு பிரியான் செல்ஸ்னிக் எழுதின அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2007 பப்ளிஷ் ஆன அந்த நாவல் 526 பக்கங்களை கொண்டது. பிரெஞ்சு ஃபிலிம் மேக்கரான ஜார்ஜ் மெல்லிஸோடைய ட்ரூ ஸ்டோரியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. வாங்க இந்த ஹியூகோ படத்துடைய கதையை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கதை 1930 காலகட்டத்தில் பாரிஸில் நடக்குது. 12 வயசு சின்ன பையனான ஹியூகோ தன்னுடைய அப்பாவோட வளர்ந்து வராரு. மியூசியத்தில் வேலை செஞ்ச அவங்க அப்பா ஒரு உடஞ்சு போன ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் மேனை கொண்டு வராரு. அந்த ஆட்டோமேஷன் கையில் ஒரு பெண் இருக்கு. அந்த ஆட்டோமேஷனை ரிப்பேர் பண்ணால் அந்த பெண் மூலிமா அந்த மெக்கானிக்கல் மேன் எழுதுன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேஷனை சரி செய்கிற வேலையை அப்பாவும் பையனும் சேர்ந்து செய்கிறாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹியூகோ அவருடைய அங்கிளோட பாதுகாப்பில் போகிறாரு. அவர் பாரிஸில் இருக்க கேரி மான்பேனஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இருக்க கடிகாரங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. அந்த வேலையை ஹியூகோவுக்கும் சொல்லித்தராரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த மிகப்பெரிய மணிக்கூண்டுக்குள்ளேயே ஹியூகோவும் அவங்க அங்கிளும் ஒளிஞ்சு வாழறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியே போன ஹியூகோவோட குடிகார அங்கிள் திரும்பவும் அந்த ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் ஹியூகோ அந்த கடிகாரங்களை சரி பண்ணுற வேலையை ஒளிஞ்சிருந்து செய்கிறாரு. அனாதையாக இருந்தாலும் அந்த ரயில்வே மாஸ்டருக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து அந்த பில்டிங்குள்ளேயே வாழ்கிறாரு. அது கூடவே அவர் கையில் இருக்கிற அந்த ஆட்டோமேஷன் மிஷினை வச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்க ஒரு பொம்மை கடையில் யாருக்கும் தெரியாமல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் திருடி கொண்டு வந்து அந்த ஆட்டோமேஷன் மெக்கானிக்கல் மேனை ரெடி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பொம்மை ஓரளவுக்கு சரி செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேஷனில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு கீ இருக்குது. அந்த கீயை அன்லாக் பண்ணாதான் அந்த பொம்மை ஆக்டிவேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீயை திருட போகிறாரு அந்த பொம்மை கடையில். அந்த நேரத்தில் அந்த கடையோட ஓனர்கிட்ட ஹியூகோ மாட்டிக்கிறான். அவர் தான் ஜார்ஜ் மெல்லிஸ். திருடி மாட்டிக்கிட்ட அந்த பையனோட பாக்கெட்லேருந்து ஒரு நோட் புக் எடுக்கிறாரு. அதில் ஆட்டோமேஷனை பற்றி ஏகப்பட்ட டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னா ஜார்ஜ் மெல்லிஸ்க்கு தன்னுடைய இளமை காலங்கள் ஞாபகம் வருது. ஆரம்பத்தில் அந்த பையனை வெறுக்கிறாரு. அதுக்கப்புறம் உண்மையிலே அவனுக்கு இந்த மாதிரி திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பார்ட் டைமாக தன்னுடைய கடைக்கே பொம்மைகளை ரிப்பேர் பண்ணுற வேலையை கொடுக்குறாரு. ஆட்டோமேஷன் பொம்மையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கீயான ஹார்ட் ஷேப்டு கீ அவன் கைக்கு கிடைக்குது. அந்த கீயை போட்டு அந்த ஆட்டோமேஷனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேஷன் ஒரு படம் வரையுது. அந்த டிராயிங் தான் என் ட்ரிப் டு த மூன். கீழே அந்த ஆட்டோமேஷன் ஒரு சிக்னேச்சர் போடுது. அது என்னென்னா ஜார்ஜ் மெல்லிஸ். இந்த பொம்மையை ஜார்ஜ் மெல்லிஸோட பேரை எழுதுதுன்னு அந்த பையன் தன்னோட ஆராய்ச்சியை தொடங்குறான். ஜார்ஜ் மெல்லிஸையும் வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுறான். அங்கே தான் தெரியுது ஜார்ஜ் மெல்லிஸ் ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கர்னு. ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, 28 டிசம்பர் 1895 லூமியர் பிரதர்ஸ் பாரிஸில் கிராண்ட் கஃபேன்ற ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. எப்பவுமே இல்லாத மிகப்பெரிய கூட்டம் அந்த ஹோட்டலுக்கு திரளுது. ஜார்ஜ் மெல்லிஸும் என்ன தான் அங்கே காட்டுறாங்கன்னு ரொம்ப ஆவலாக போய் அவர் பார்க்குறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த அதிசயத்தை முதல் முறையாக லூமியர் பிரதர்ஸ் கைனடோஸ்கோப் மூலம் அரைவல் ஆஃப் ட்ரெயின்னு ஒரு ஆவண படத்தை போட்டு காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின் வேகமாக அதனுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வருது. இதுதான் அந்த ஆவணப்படம். 100 சேர்ஸ் கொண்ட அந்த ஹாலுடைய டிக்கெட் எவ்வளோன்னா, ஒரு ஆளுக்கு 1 பிரெஞ்சு ஃப்ராங்க். அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ராங்கை இந்த காலத்தில் ஒரு யூரோன்னு சொல்லுவாங்க. கூட்டம் நிரம்பி விழிஞ்ச அந்த ஹாலில் அந்த அரைவல் ஆஃப் ட்ரெயின்ற அந்த படத்தை போட்டு காட்டும்போது ட்ரெயின் ஸ்க்ரீனில் வரும்போது எல்லா ஆடியன்ஸும் எழுந்து ஓடிட்டாங்களாம். ட்ரெயின் என்னவோ அவங்க மேலே ஏறப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன் அந்த ஜார்ஜ் மெல்லிஸ்க்கு அந்த காட்சியை பார்த்தோன்னே இது என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கேமராவையும் அந்த ப்ரொஜெக்டரையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண லூமியர் பிரதர்ஸ் கிட்ட அந்த ஃபிலிம் டெக்னாலஜி பற்றி முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மேலும் 10,000 பிரெஞ்சு ஃப்ராங்கை நான் கொடுக்குறேன், எனக்கு அந்த கேமரா கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் லூமியர் பிரதர்ஸ் அதை மறுத்துடுறாங்க. வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய அந்த நாளில் லூமியர் பிரதர்ஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏராளமான பணக்காரங்க 50,000 யூரோ கூட அந்த கேமராக்காக தரேன், அந்த கேமரா கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் யாருக்குமே லூமியர் பிரதர்ஸ் விலை போகல. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மெல்லிஸ் அனிமேட்டோகிராஃப்னு 1896 ஒரு புது ப்ரொஜெக்டர் வாங்குறாரு. ராபர்ட் ஹவுடின்னு சொந்தமாக ஒரு தியேட்டரை நடத்துறாரு. ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன் இருந்த ஜார்ஜ் மெல்லிஸ் தன்னுடைய அசாத்திய திறமையால் ஒரு இல்யூனிஸ்டாகவும் தியேட்டர் ஓனராகவும் டாய் மேக்கராகவும் ஆர்ட் டைரக்டராகவும் ஃபிலிம் டைரக்டராகவும்னு ஏகப்பட்ட பரிமாணங்களை தன்னுடைய திறமையை இந்த உலகத்துக்கு காமிச்சாரு. தன்னுடைய மேஜிக்கல் திறமையை வச்சுக்கிட்டு சாதாரணமாக பார்க்கப்பட்ட சினிமாவை ஜார்ஜ் மெல்லிஸோட திறமை மூலமா வேற பார்வையில் காமிச்சாரு. ஏகப்பட்ட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை சினிமாவில் காமிச்சாரு. குறிப்பாக சப்ஸ்டியூஷன் ஸ்ப்ளைசஸ், கலர் படமே இல்லாத அந்த காலகட்டத்தில் ஹேண்ட் பெயிண்ட் மூலமாக நெகட்டிவாக வரைஞ்சி கலர் சினிமாவை இந்த உலகத்துக்கு காமிச்ச முதல் டைரக்டர் ஜார்ஜ் மெல்லிஸ். அதே மாதிரி படமாக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதும் ஜார்ஜ் மெல்லிஸ் தான். 1902 எடுக்கப்பட்ட எ ட்ரிப் டு த மூன், 1904 எடுக்கப்பட்ட
த இம்பாசிபிள் வாய்ஸ் படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இந்த படங்கள் தான் இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும் ஃபேண்டசி படமாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதேமாதிரி இந்த ஒன் மேன் பேண்ட்ற படத்தில் ஜார்ஜ் மெலிஸே 7 கேரக்டரில் ஒரே சீனில் நடிச்சிருப்பார். ஒரே ஆல் ஸ்க்ரீனில் நிறைய கேரக்டர் பண்ணது ஃபஸ்ட்டு ஜார்ஜ் மெலிஸ் தான். 1896லேருந்து 1930 வரைக்கும் ஜார்ஜ் மெலிஸ் கிட்டத்தட்ட 500 படங்கள் மேலே எடுத்தார். அந்த படங்கள்லாம் 1 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய படங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த காலத்தில் ஜார்ஜ் மெலிஸ்னால் தெரியாத ஆளே கிடையாது. பாரிஸில் வாழ்ந்த ஜார்ஜ் மெலிஸோட படங்களை அமெரிக்கா வாங்கி ஏகப்பட்ட தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இவருடைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸையும் ஐடியாவையும் காப்பி பண்ணி ஏகப்பட்ட படங்களும் அமெரிக்கா தயாரிச்சிருக்கு அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் வருது முதல் உலகப்போர். 1914லேருந்து 1918 வரைக்கும் உலகப்போர் நடக்குது. அந்த டைமில் தான் ஜார்ஜ் மெலிஸோட வாழ்க்கை தலைகீழாக மாறுது. யாரும் படம் பார்க்க வரமாட்டாங்க. யாருக்கும் சினிமா மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தன்னுடைய தொழில் முழுசாக நஷ்டமாகுது. சொந்த தியேட்டரையும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இழுத்து மூடுறாரு. பேங்க்லேயும் ஏகப்பட்ட கடனை வாங்கி தள்ளுறாரு. கடைசியில் அவர் எடுத்த படத்தில் இருக்க ஃபிலிம் ஸ்டாக்கை மெல்ட் பண்ணி அந்த செல்லுலாய்டை விற்கிறாரு. அந்த காலத்தில் இருந்த நெகட்டிவில் சில்வர் கொஞ்சம் கலந்துருக்குமா. ஆனால் இந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஃபிலிம்ஸ்லாம் மெல்ட் பண்ணி அதை வச்சு ஷூஸ்க்கு ஹீல் செய்கிற மாதிரி காட்டுறாங்க. முதல் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜார்ஜ் மெல்லிஸும் அதிலே இறந்துட்டாருன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஜார்ஜ் மெல்லிஸும் தன்னுடைய பழைய வாழ்க்கை விட்டுட்டு பாரிஸில் இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பொம்மை கடையில் பொம்மை விற்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக வாழ்கிற ஜார்ஜ் மெல்லிஸை இந்த சின்ன பையனான ஹியூகோ இவர் யாருன்னு உலகத்துக்கு எடுத்து காட்டுறாரு. 1930 அப்புறம் ஜார்ஜ் மெல்லிஸை ஃபிலிம் அகாடமி மிகப்பெரிய விருது கொடுக்குது. த லீஜின் ஆஃப் ஹானர்னு சொல்லக்கூடிய ஹையஸ்ட் ஃப்ரெஞ்ச் அவார்டு அது. அந்த அவார்டு பாரிஸ் கொடுக்குது. அதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு கதையா? ஏன் இந்த ஒரு சாதாரண கதையை இவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக அதுவும் 3D எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். இந்த படத்தை நார்மல் படமாக பார்க்காம இந்த சினிமாவே போட்டுருங்க விதமாக தன்னால் முடிஞ்ச மாதிரி ஏதாச்சும் செய்கிறேன்னு மார்ட்டின் ஸ்கார்சியும் இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கலாம். 126 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் $170 million படத்தை எடுத்தாங்க. இந்தியன் வேல்யூக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த படத்துடைய பட்ஜெட். 77 வயசான மார்ட்டின் ஸ்கார்சிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு 3D படம். டாக்ஸி டிரைவர், ரேஜிங் புல், குட் ஃபெல்லாஸ், த டிபார்ட்டட், ஷட்டர் ஐலாண்ட், த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், தி ஐரிஷ் மேன்னு கடந்த 50 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கிற மார்ட்டின் ஸ்கார்சி எடுத்த படங்கள்லையே இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். 1000 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. இந்த படத்துடைய ப்ரொடியூசரை சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட $100 million இந்த படத்தால் எனக்கு லாஸ் வந்துருச்சுன்ட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூஸால் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்ட இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது. இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஹாரி பாட்டர் டெத்லி ஹேலஸ் பார்ட் 2, டிரான்ஸ்ஃபார்மர் டார்க் ஆஃப் த மூன், ஆர்டிஸ்ட், மப்பட்ஸ், ட்வைலைட் பிரேக்கிங் டான் பார்ட் 1 ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகி அந்த படம்லாம் நல்லா ஓடிச்சு. அந்த கூட்டத்தில் மக்கள் இந்த படத்தை கண்டுக்கவே இல்லை. சென்னையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 3 நாள் கூட முழுசாக எங்கேயும் இந்த படம் ஓடலை. அவ்வளோ பெரிய ஃப்ளாப் இது. இந்த படத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் இப்போ நம்ம பேசுகிறோன்னா, ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்த இந்த படம் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டுக்கும் அந்த காலத்தில் நாமினேட் ஆச்சு. கிட்டத்தட்ட 190 அவார்டுக்கு நாமினேட் ஆன இந்த படம் மொத்தம் 56 அவார்டுகளை அள்ளி பூச்சிருக்கு. அதில் 5 அவார்டு ஆஸ்கார் அவார்டு. 2011 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே 11 ஆஸ்கார் அவார்டு நாமினேஷனுக்கு நாமினேட் ஆன படம் ஹியூகோ மட்டும்தான். இந்த படம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங், பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங், பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு மொத்தம் 5 ஆஸ்காரை வாங்கிச்சு. பெஸ்ட் டைரக்டருக்கான கோல்டன் குளோப் அவார்டும் வாங்கிச்சு. மார்ட்டின் ஸ்கார்சிக்கு இது 3வது கோல்டன் குளோப் அவார்டு. இந்த உலகத்திலே வந்த மிகப்பெரிய வெற்றி படமான டைட்டானிக் அண்ட் அவதாரை டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் கேமரூன் ஹியூகோ படத்தை பார்த்துட்டு என் மாஸ்டர் பீஸ்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பார்த்த படங்களே 3D டெக்னாலஜியை இந்த அளவுக்கு யூஸ் பண்ண படம் இதுதான்ட்டு. ஸோ இந்த படத்தை படமாக பார்க்காம சினிமாவுக்கே உண்டான ஒரு ஆவண படமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். ஜார்ஜ் மெலிஸ் எடுத்த பெரும்பாலான படங்கள் இப்போ இல்லை. அதில் ஒரு 200 படங்கள் மட்டும் இப்போ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. 2011 அந்த படங்கள்லாம் டிவிடி ஃபார்மேட்லேயே ரிலீஸ் ஆச்சு. யாராச்சும் சினிமாவோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப கிளாஸான படம். சினிமா ஆர்வம் இல்லாத யதார்த்த மனிதர்களுக்கு ஹியூகோ படம் பார்க்கும்போது நிச்சயம் வெறுப்பம் உண்டாகும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, விதவிதமான சினிமாவை விரும்பி பார்க்கும் ரசிகர்கள் நிச்சயமாக இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு 30 மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. ஹியூகோ படம் டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த படத்தை தியேட்டரில் 3D பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தில் வர ஒரு சில சீன்ஸ் அவதார் படத்தில் கிரியேட் பண்ண கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணும். இந்த படத்தோட டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சீனை காட்டுவாங்க. அந்த சீன் ரொம்ப ஒரு லென்த்தியான சீன், எந்த ஒரு கட் ஷாட்டுமே இருக்காது. சூப்பரான 3D எஃபெக்ட்ஸில் சிங்கிள் ஷாட்டில் அந்த சீனை கம்போஸ் பண்ணி அவுட் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகிடுச்சான். இந்த மாதிரி லென்த்தியான சூப்பரான சீன் இந்த படத்தில் ஒரு 4-5 இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு சாதாரண படத்துக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட சீன்ஸ் வேணுமான்னு ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் நிச்சயமாக அந்த சீன்ஸை சவுண்ட் எஃபெக்ட்ஸோட 3D பார்க்கும்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தாமல் இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த படத்துடைய போஸ்டர் அண்ட் ட்ரெய்லரை பார்த்து பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஒரு ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஃபேமிலிஸ் இந்த படத்தை தியேட்டரில் குழந்தைங்களோடு போய் பார்த்தாங்க.
ஆனால் இந்த படம் சுத்தமாக குழந்தைகளுக்கான படமே கிடையாது. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துலலாம் இப்போ இருக்க அளவுக்கு மூவியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஆட்களும் இல்லை. ஒரு படத்தை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ போடுறதுக்காக சினிமாக்குன்னு தனியாக மெனக்கெடுறதுக்குன்னு எந்த ஒரு முக்கியமான அமைப்பும் அப்போ இல்லை. அப்போ இருந்த ஒரு சில பிரிண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் ஒரு படத்துடைய ரிவ்யூ. அதுலேயும் பெரும்பாலும் ஒருபட்சமாகவே இருப்பாங்க. காசுக்கேற்ற மாதிரி யார் பக்கம் சாயணுமோ சாஞ்சி அவங்க உண்மைக்கு புறம்பாக கூட மக்களுக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க. இவங்க சொன்னதெல்லாம் தப்பு, உண்மையாக அந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்குன்றத எடுத்து சொல்கிறதுக்கும் மாற்றி பேசுகிறதுக்கும் அப்போல்லாம் ஆளே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. அரசியல் ஆனாலும் சரி, சினிமாவானாலும் சரி, இதில் மறைச்சி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொது வெளிக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்வையாளர்கள் அத்தனை பேரும் விமர்சனர்கள் தான். அதனால் உண்மை டக்குன்னு வெளியே வந்துடும். நானும் இந்த படத்தை அந்த காலத்தில் தியேட்டரில் போய் தான் பார்த்தேன். இந்த படத்துடைய காட்சி அமைப்போட பிரமிப்பெல்லாம் பார்த்து இது ஒரு ஃபேண்டசி படம் தான் நினச்சி போய் பார்த்தோம். இந்த படத்தை ஒரு ஈவினிங் ஷோ தான் பார்த்தேன். படம் பார்க்க வந்தது என்ன ஒரு 30 பேர் தான். இந்த படம் முக்கால்வாசி முடிகிறதுக்குள்ளே படம் பார்க்க வந்த பாதி பேர் எழுந்து வெளியே போயிட்டாங்க. மீதி பேரும் இந்த படம் எப்போ முடிய நினச்சி தான் படத்தை பார்த்தாங்க. படம் தியேட்டரில் முடிஞ்சதுக்கப்புறம் சி இதெல்லாம் ஒரு படமானுன்னு படத்தை திட்டிட்டு போனவங்க நிறைய பேர். நல்லா ட்ரெய்லரையும் போஸ்டரையும் வித்தியாசமாக காமிச்சு நம்மளை ஏமாத்திட்டான்னு நிறைய பேர் இந்த படத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க. இந்த படத்தோட டேரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சியும் இந்த பிளானை மைண்டில் வச்சு தான் இந்த படத்துடைய பப்ளிசிட்டியை ரொம்ப அட்ராக்டிவாக வித்தியாசமாக பண்ணார். மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணி தியேட்டருக்கு வர வச்சு நான் ஒரு புதுமையான விஷயத்தை காட்டுறேன்ட்டு அவர் வித்தியாசமாக திங்க் பண்ண போக அதுவே இந்த படத்துக்கு எதிரியாக அமைஞ்சது. அவர் சொல்ல வந்த கதையும் திரைக்கதையும் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது இந்த படத்தை நீங்கள் வீட்டில் டிவியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த படம் முடித்த மாதிரி இருந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு வெறுப்பு சம்பாதிச்ச படம் இது. இந்த படம் என்ன தான் சரியாக ஓடவே இல்லைனாலும் சினிமாவுக்கே பிள்ளையாசுரியாக அமைஞ்ச விஷயத்தை பற்றி இந்த படம் பேசுகிறதால இந்த படம் எப்பொழுதும் காலத்தால் போற்றப்படும். சினிமாவுடைய லைப்ரரியில் ஹியூகோ படத்துக்கு நிச்சயம் ஒரு இடம் உண்டு. இந்த படம் நல்லா ஓடிச்சா ஓடலையா அப்படின்றத விட படம் ரிலீஸ் ஆன புதுசில் மக்கள்கிட்ட வரவேற்பே பெறாத படங்கள் நாளாக நாளாக காலம் மாற்றத்துக்கு பிறகு அதே படத்தை மக்கள் திரும்பி பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் வாழ்த்திய வரலாறுலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த இடத்தில் இந்த ஹியூகோ படமும் சேரும். அதே விரைவில் இதே மாதிரி நல்ல படங்களோட அடிக்கடி நாம் சந்திப்போம். இந்த மாதிரி மிகச்சிறந்த நல்ல படங்களோட லிஸ்ட் நாங்களும் ரொம்ப பெருசாக எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி 10 வருஷத்தோடும் போது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூவோடு நம்ம பார்ப்போம். காலத்தால் அழியாத அந்த காவிய படைப்புகளை தேடி பிடிச்சி நிச்சயமாக உங்களுக்கு நினைவூட்டுவோம். அந்த குறிப்பிட்ட படங்கள் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அந்த படம் எப்பேற்பட்ட வரவு பெற்றது, எப்படியெல்லாம் ஓடிச்சு, எப்படிலாம் அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸை கொடுக்குறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அடுத்த படத்தில் சந்திப்போம். எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்லை. ஏன்? பச்சை சட்டைக்காரன் 1 ரூபாயை போட்டார், 100 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாகுற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன.